हरि ओम गुरुवे शरणम् ओम सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरु परंपरां श्रुति स्मृति पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्र भाष्य कृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः गुकारस्वंधकारो वै रुकारस्तन्निवर्तकः अंधकार निरोधित्वात् गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्ति भेद विभागिने व्योमवत्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ पेज नंबर 11 श्लोका नंबर 29 सत्यास्तितिर्नाहमुदेति यत्र तच्चोदयस्थान गवेषणेन विना नश्येत् यदि तन्न नश्येत् स्वात्मैक्यरूपा कथमस्तु निष्ठा அகங்காராவோட நேச்சர் பத்தி ரமண மகரிஷி இப்போ 25, 26, 27 இந்த மூணு ஸ்லோகங்கள்ல சொன்னார். அப்புறம் 28வது ஸ்லோகத்துல பார்த்தோம் அகங்காராதான் சம்சாராக்கு பேஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்ப அகங்காரா வந்து ஃபைனைட்டா இருக்கிறதுனால அதுக்கு வந்து அந்த அழிஞ்சு போற ப்ராப்ளம் அந்த மார்டாலிட்டி ப்ராப்ளம் இருக்கு. அகங்காரா வந்து கர்த்தாவா இருக்கிறதுனால அகங்காரா போக்தாவாகவும் இருக்கு. ஆப்வியஸா போக்தாவாகவும் அது இருந்து ஆகணும். இப்ப இந்த ஹெல்ப்லெஸ் போக்திருத்துவம் இருக்குல்ல, ஏன்னா போக்திருத்துவம் தான் என்னது, எல்லா பாப புண்ணிய கர்மா இதெல்லாம் மொத்தமா சேர்ந்துதான் சம்சாரா அப்படின்னு நாம சொல்றோம். அப்ப எப்போ மோக்ஷம் பாசிபிள், ரியல் மோக்ஷம் வந்து எப்போ எப்போ பாசிபிள், இந்த அகங்காரா எலிமினேட் ஆனாதான் மோக்ஷம். அதனால இப்ப நம்ம வந்து இந்த அகங்காராவை எப்படி எலிமினேட் பண்றது அப்படிங்கிற மெத்தட்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ அதை பற்றி தான் இங்கே ரமண மகரிஷி நம்மளுக்கு சொல்லின்னு இருக்கார். ஸோ இந்த அகங்காராவை டெம்பரரியாகவும் நாம் எலிமினேட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொன்னார் இல்லையா. டெம்பரரியாக நாம் சப்ரஸ் பண்ணலாம், நிறைய வழிகள் இருக்கு அதுக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி பண்ணுறது மூலமாக என்ன ஆகும், சம்சாராலேருந்து டெம்பரரியாக நம்மளுக்கு ஃப்ரீடமும் கிடைக்கும். இந்த சப்ரெசிவ் மெத்தட்ஸ் அந்த நேரத்துக்கு மட்டும் எப்படி அந்த விஷயத்துலேயும் தப்பிச்சுக்கலாம், அந்த எஸ்கேபிஸ்ட் மெத்தட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சில மெத்தட்ஸ் இருக்கு. அதில் ரொம்ப பிரசித்தியான மெத்தட் என்னது, தூக்கம், வெரி பாப்புலர். தூக்கத்தில் அகங்காரம் என்ன ஆகிறது,
டெம்பரரியா வந்து சப்ரஸ் ஆகுறது. அது மாதிரி இப்ப ஏதாவது சென்ஸ் பிளஷர்ஸ் நாம வந்து என்ஜாய் பண்றோம் அப்படின்னு சொன்னா அப்பவும் அகங்காரா டெம்பரரியா வந்து சப்ரஸ் ஆகுறது. ஏன்னா டெம்பரரியா அப்ப நாம ஆனந்தமய கோஷாக்க போயிடுறோம். இந்த கோஷாக்கு என்ன பேரு? ஆனந்தமய. இப்ப நல்ல பாட்டு கேட்கும் பொழுதோ இல்லைன்னா ஏதாவது ஒரு நல்ல நேச்சுரல் சீனரி பார்க்கும் பொழுதோ இல்லை நல்ல சம்ஷுவஸ் ஃபுட்டு நல்ல சாப்பாடு நல்ல டேஸ்டியா இருக்கிற ஃபுட்டை சாப்பிடும் பொழுதோ என்ன ஆகுறது? நமக்கு ஒரு ஆனந்தம் வந்து கிடைக்கிறது. அது மாதிரி சமயத்துல ஏன் ஆனந்தம் கிடைக்கிறது அப்படின்னா நான் என்ன பண்றேன் அந்த நேரத்துல ஆனந்தமய கோஷாவோட நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். நிர்விகல்ப ஸ்டேட்டு. டெம்பரரியா அந்த டிவிஷன்ஸ் எல்லாம் இப்ப வந்து இல்லாமல் போகிறது. இப்ப அந்த நிர்விகல்பக ஸ்டேட் இருக்குல்ல, அதுக்கு டெலிபரேட்டா நான் ட்ரை பண்ணி போனேன்னா அதை நிர்விகல்பக சமாதி அப்படின்னு சொல்றோம். இதே வந்து இந்த மாதிரி சென்ஸ் பிளஷர்ஸ் மூலமா நாம வந்து இந்த டிவிஷன்லெஸ் ஸ்டேட்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பொழுது நிர்விகல்பக அவஸ்தா அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? பாட்டு கேட்கும் பொழுது ரொம்ப அருமையான ஒரு பாட்டு, சூதிங்கா இருக்கு அந்த மியூசிக்னா, அப்ப என்ன சொல்றோம்? என்னையே நானு மறந்து போயிட்டேன், அந்த பாட்டோடு நானு ஒன்றி போயிட்டேன். அப்ப ஒன்று போயிட்டேன்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல என்ன இப்ப இல்லை, டிவிஷன்ஸ் அந்த இடத்துல டெம்பரரியா ரிசால்வ் ஆகிறது. அதனால அகங்காரா அந்த இடத்துல சப்ரஸ் ஆகிறது. அப்ப டிவிஷன்ஸ் வந்து டெம்பரரியா இல்லாம இருக்கிறதுனால ஆனந்தத்தை நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியறது. ஸோ இது மாதிரி வந்து அப்பப்போ நமக்கு லைஃப்ல நடக்கும். அப்பப்போ நடக்கும்போது அகங்கார டெம்பரரியா அப்பப்போ ரிசால்வ் ஆகும். அந்த நேரத்துல நாம எல்லாரும் நம்மள என்ன சொல்லிக்கலாம்? முக்த புருஷஹா அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். ஸோ இதை வந்து அகங்கார லயஹா அப்படின்னு இங்க ரமண மகரிஷி சொல்ற. இந்த யோகா மெத்தட் இருக்குல்ல, நிர்விகல்பக சமாதி, அது கூட என்னது அப்படின்னா அகங்கார லயஹா. அதுல கூட அதுதான் நடக்குது. ஏன்னா டெம்பரரியா வந்து அகங்காரம் சப்ரஸ் பண்ணப்படுறது. ஸோ அதையும் அகங்காரா லயா அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்ப இந்த அகங்காரா லயா இருக்கே, இது வந்து பர்மனன்ட் சொல்யூஷனா அப்படின்னு கேட்டா பர்மனன்ட் சொல்யூஷன் இல்லை. ஒன்ஸ் அந்த நல்ல பாட்டு நான் கேட்டுட்டு இருந்தேனே அது முடிஞ்சு போயிடுத்துன்னா என்ன ஆகும்? மறுபடியும் எல்லா டிவிஷன்ஸும் வரும், அப்புறம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இப்போ மொத்தமா சேர்ந்து வரும். நல்ல சாப்பாடு எவ்வளோ நேரத்துக்கு நல்ல சாப்பாடு இருக்கும்? தீந்து போச்சுன்னா அகெயின் ப்ராப்ளம். இப்போ கிளாஸ் கேட்குற வரைக்கும் எப்படி இருக்கு நம்மளுக்கு? கிளாஸ்ல இருக்கிற வரைக்கும் வா சூப்பர் அப்படின்னு சொல்லுவோம். அசல்ல போய் சப்பல் போட்டுட்ட உடனே எல்லா ப்ராப்ளமும் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். இந்த யோகிஸ்லாம் இருக்கா இல்லையா, நிர்விகல்பக சமாதி ப்ராக்டிஸ் பண்ணுறவள்லாம் இருக்காளே, அவள்லாம் வந்து அந்த சமாதி ஸ்டேட்டில் இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. அதுலேருந்து என்னைக்காவது ஒரு நாள் வெளியில் வந்து தானே ஆகணும். வெளியில் வந்து அவளுக்கு எப்படி இருக்குமா அப்படின்னா ஆயிரம் தேள் ஒரே சமயத்தில் கொட்டித்தனா எப்படி வலிக்கும், அந்த மாதிரி பெயினை வந்து அவள், ஏன்னா அவ்வளோ கஷ்டம் இல்லையா, எல்லாம் திருப்பி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இப்போ வருது அப்படின்னா அந்த மாதிரி பெயினை வந்து அவள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா. வெரி டிஃபிகல்ட். ஸோ இது எல்லாமே வந்து இந்த மெத்தட்ஸ் எல்லாமே என்னதுன்னா அகங்கார லயஹா. இப்போ ரமண மகரிஷி வந்து இங்கே சொல்றார் இது ரியல் மோக்ஷம் கிடையாது. ஏன்னா அகங்காரம் மறுபடியும் வந்துடும். இப்போ பிரளய அவஸ்தால கூட என்ன ஆகிறது? ரெண்டாயிரம் சத்துர்யுகம் இந்த அகங்காரம் என்ன பண்றது? ரிசால்வ்டு ஸ்டேட்ல இருக்கு. முடிஞ்சோடனே சொல்லுவாள் போன மச்சா திரும்பி வந்தானா கதையா, என்னெல்லாம் ப்ராப்ளமோ எல்லாம் மறுபடியும் திருப்பி வந்துடும். அப்ப ரியல் மோக்ஷம்னா பின்ன என்ன? அகங்காராவை பர்மனண்டா டிஸ்ட்ராய் பண்றதுதான்
ரியல் மோக்ஷம். அப்ப அன்ரியல் மோக்ஷம்னு ஒண்ணு இருக்கான்னு கேட்காதீங்க. சொல்வாள் உண்மையா மோக்ஷம்னா என்ன, அந்த மாதிரி அந்த யூசேஜ் அது. அகங்காராவ பெர்மனண்டா டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னா, இப்ப அகங்காராவ என்ன பண்ணணும், டோட்டலா அப்ரூட் பண்ணி ஆகணும் இல்லையா. அப்ப அந்த வேரோட நாம வந்து இப்போ ரிமூவ் பண்ணணும். அகங்காராவோட வேர் எது, ஆத்ம அஜானம் தான் அகங்காராவோட ரூட். இப்ப அதை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன தேவை, இப்போ ஆத்ம ஞானம் தான் அதுக்கு ஒரே வழி. இப்ப அகங்காராவ டிஸ்ட்ரக்ட் பண்றது அப்படின்னு சொன்னா, அகங்காராவ டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அகங்காராவ நித்யா அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். அகங்காராவ புடிச்சு ரப்பர் எல்லாம் வச்சு அழிக்க முடியாது. அகங்காராவ அழிக்கிறதுனா அகங்காரா நித்யா அப்படின்னு நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அகங்காரா மித்யா அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமும் நாம வந்து இந்த வேர்ல்டுல கண்டினியூ பண்ணுவோம் இல்லையா. டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும். இப்ப டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கணும்னாலே எதை நான் யூஸ் பண்ணி ஆகணும், அதே மித்யா அகங்காராவை தான் நான் பயன்படுத்தி ஆகணும். அப்ப டிரான்சாக்ஷன்ஸ் போது என்ன அறிவோட டிரான்சாக்ட் பண்ணுவேன், அது மித்யா அப்படிங்கிற அறிவோட டிரான்சாக்ட் பண்ணுவோம். இப்போ இந்த மித்யாத்வ நிச்சயம் இருக்குல்ல, இதுக்கு என்ன பேரு, அகங்கார நாசகா அப்படின்னு இதுக்கு பேர். பாக்கி டெம்பரரி மெத்தட்ஸ் எல்லாம் இருந்ததுல, அப்ப என்ன ஆகுறது, அகங்காரா லயம் ஆகிறது அவ்வளவுதான். டெம்பரரி அது ரிசால்வ் ஆகுறது. நான் பர்மனெண்டா நான் வந்து அகங்காரத்தை வந்து டிஸ்ட்ராய் பண்றேன்னா அதை தான் அகங்கார நாசகா அப்படின்னு சொல்றேன். அப்ப அகங்கார நாசகான என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அகங்காராவ மித்யான அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பேரு அகங்கார நாசக. மித்யாத்வ நிச்சயத்துக்கு பேரு அகங்கார நாசகா. இப்ப இந்த பானை இருக்குல்ல, இந்த பானை யூஸ் பண்ணுவோம். இப்ப இந்த பானைய அழிக்கணும் அப்படின்னா நிறைய வழிகள்ல இந்த பானையை அழிக்கலாம். ஒண்ணு, பானையை கீழே போடலாம். கீழே போனா போட்டா என்ன ஆகும், பானை உடஞ்சு. இல்லைன்னா இந்த பானை மேல எதையாவது போட்டாலும் பானை வந்து உடஞ்சிடும். இதெல்லாம் ஃபியூ மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ராயிங் பாட். வேற ஒரு வகையிலும் இந்த பானையை டிஸ்ட்ராய் பண்ணலாம். எப்படி பண்ணலாம், அறிவுனாலையும் இந்த பானையை இப்ப நாம டிஸ்ட்ராய் பண்ணலாம். அப்ப என்ன சொல்லலாம், பானைன்னு ஒரு திங்கு இல்லவே இல்லை இல்லையா. அப்படின்னு ஒரு ஐட்டம் ஆக்சுவலா இல்லவே இல்லை. அப்ப பாட் அப்படிங்கிறது பின் என்னது, வாசாரம்பனம். பாட் அப்படின்னா ஜஸ்ட் வெர்பல் எக்ஸிஸ்டன்ஸுக்கு மட்டும்தான் பாட் அப்படின்னு ஒண்ணு நாம சொல்றோம். ஆனா இருக்கிறது என்னது, களிமண் மட்டும்தான் இருக்கிறது. ஒரே சப்ஸ்டன்ஸ் களிமண் மட்டும்தான். அது மாதிரி இருக்கிற ஒரே சப்ஸ்டன்ஸ் என்னது, ஆத்மா மட்டும்தான். அதை தவிர வேற ஒரு ரெண்டாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லை. இப்ப இந்த அறிவு இருக்குல்ல, இந்த அகங்காராவை டிஸ்ட்ராய் பண்ணும். இந்த அறிவு தான் அகங்காராவை வந்து டிஸ்ட்ராய் பண்ணும். இப்ப பானை எப்படி டிஸ்ட்ராய் பண்ணும், அந்த மாதிரி அகங்காராவை இந்த அறிவு மூலமா நாம டிஸ்ட்ராய் பண்றோம். இப்ப வந்து பானைய, பானைன்னு ஒன்று இல்லை அப்படின்னு நான் தெரிஞ்சுன்றதுக்கு அப்புறம் கூட பானையை யூஸ் பண்ணுவேனே. இப்போ பானையில் பூலாம் வேற வச்சு அழகாக ஃப்ளவர் பாட்டாக இதை ஆக்கிட்டா, இல்லைனா இதை வந்து நம்ம தண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா பேனாலாம் போட்டு வச்சுக்கலாம். என்ன வேணாலும் நான் வந்து அதை யூஸ் பண்ணுவேன். பானை இல்லைன்னு சொல்றது அப்படின்னா பின் எதை நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம், எதை நான் ஆக்சுவலாக ஹேண்டில் பண்ணுறேன், ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் எதை, களிமண் 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 மட்டுமே. இது எனக்கு புரியலையே அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன ஆன்சர், அதுக்கும் களிமண் தான் ஆன்சர். அப்போ ஒரு வேதாந்தின் எப்படி அகங்காராவை டிஸ்ட்ராய் பண்றார், எப்படி டிஸ்ட்ராய் பண்றார், அது மித்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது மூலமா. இந்த மித்யாத்வம் இருக்குல்ல,
அது எப்ப புரியும் நம்மளுக்கு? அதிஷ்டானத்தை புரிஞ்சின்றாதான் மித்யாத்வம் புரியும். பாட்டு மித்தியான்னு எப்ப புரியும்? கிளேவை பத்தி தெரிஞ்சின்றாதான் பாட்டு மித்யா அப்படின்னு என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பாம்போட மித்யாத்வம் எப்ப தெரியும்? கயரை தெரிஞ்சின்றாதான் பாம்போடைய மித்யாத்வம் புரியும். கனவோட மித்யாத்வம் வேக்கரை தெரிஞ்சின்றாதான் அதோட மித்யாத்வம் நம்மளுக்கு தெரியும். அது மாதிரி அகங்காராவுடைய மித்யாத்வம் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஆத்ம ஞானத்தினால மட்டும்தான் அது நடக்கும். இப்ப ரமண மகரிஷி இங்க இந்த அகங்கார மித்யாத்வத்தை அகங்கார நாசகா அப்படின்னு இங்க சொல்றார். பாக்கி நீ என்ன பண்ணினாலும் அது எல்லாமே அகங்கார லயஹா அப்படின்னு சொல்றார். ஒன்ஸ் அகங்காராவை வந்து மித்யா அப்படின்னு நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா அது ஒரு நாளைக்கும் மறுபடியும் ரியலா மாறவே மாறாது. ஏன்னா அஞ்ஞானத்தை ஒன்ஸ் நாம நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மறுபடியும் அஞ்ஞானம் ஏற்படாது. ஏன் மறுபடியும் அஞ்ஞானம் ஏற்படாது? ஏன்னா அஞ்ஞானத்துக்கு பிகினிங் கிடையாது. இப்போ சத்யா ஸ்திதிஹி யத்ர ந அகம் உதேதி. சத்யா ஸ்திதிஹி அப்படின்னா இந்த இடத்துல ஜீவன் முக்திஹி அந்த ஸ்டேட். இப்போ ஜீவன் முக்தி அப்படிங்கிற ஸ்டேட்ல இந்த அகங்காரத்தை யூஸ் பண்ணுறோம். அதை மித்தியான தெரிஞ்சுண்டு அதை நாம் டிரான்சாக்ஷன் பர்பஸுக்காக பயன்படுத்துகிறோம். பஷ்யன் ஷின்வன் ஸ்பிஷன் ஜிக்ரன். அப்போ எல்லா விவகாரமும் அவன் வந்து பண்ணுவான். ஆனா என்ன சொல்லுவான்? நைவ கிஞ்சித் கரோமி அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா ரியல் ஐ ஆகிய நான் எதையுமே பண்றது இல்லை. இப்ப மித்யா அகங்காரா மித்யா பிரபஞ்சத்துல மித்யா கர்மாவை பண்றது. குணா குணேஷு வர்த்தந்த. இப்போ எத்த அகம் ந உதேதி அகம், அதை வந்து நம்ம கோட்ஸ்குள்ள போட்டுக்கணும். அகம்னா இந்த இடத்துல அகங்காரம் அப்படின்னு அர்த்தம். த ஐ அப்படின்னு இந்த இடத்துல ஒரு பர்சன் வந்து ஞானியே கேட்குறானா, வென் வில் ஐ பிகம் இம்மார்டல் அப்படின்னு கேட்குறானா. இப்போ ஞானி வந்து சொல்கிறானா, வென் ஐ டைஸ் அப்படின்னு சொல்கிறானா. அப்போ அந்த ஐ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் நம்ம? அகம் வந்து அகங்காரத்தை குறிக்கிறது. அகங்காரம் அழியறதோ அப்படின்னு அந்த ஞானி வந்து பதில் சொல்ற. ஸோ எப்போ வந்து இது பாசிபிள், அகங்காரம் எப்போ அழியும் அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காரு? உதய ஸ்தான கவேஷணம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதிஷ்டான ஞானத்தினால தான் அப்படின்னு பார்த்தோம். உதயஸ்தானம்னா என்ன? ஆத்மா அப்படின்னு பார்த்தோம். கவேஷணம்னா விசாரம்னு பார்த்தோம். அப்போ ஆத்மா என்குவைரினால அகங்கார நாசகா ஏற்படுறது. ஸோ 29 என்ன பார்த்துட்டு இருக்கோம், 29 தானே பார்க்குறோம், 29, 30, 31 இந்த ஸ்லோகத்தில் எல்லாமே வந்து ஆத்ம விசார ஸ்லோகங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆத்ம விசார ஸ்லோகம்னா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, ஆத்ம விசாரத்தினால அகங்கார நாசகா நடக்கும் அப்படின்னு ரமண மகரிஷி இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்றார். ஸோ இங்கே வந்து மித்யாத்வ நிச்சயம் அப்படின்னு அர்த்தம் அகங்கார நாசகா அப்படின்னா. இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லோகம் பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 30, பேஜ் நம்பர் 12. கூபே யதா காட ஜலே ததாந்தஹ கூபே யதா காட ஜலே ததாந்தஹ
निमज्य बुद्ध्या शितया नितान्तम् प्राणं च वाचं च नियम्य चिन्वन् विन्दे निजाहं कृतिमूलरूपम् செல்ஃப் என்குயரி இருக்குல்ல, இந்த ஆத்ம விசாரம், இது வந்து ஈஸியா இல்லைன்னா டிஃபிகல்ட்டா இப்படின்னு ஜென்ரலா ஒரு டிஸ்கஷன் ஓடும். டிஸ்கஷன் இருந்தாலே ஒருத்தர் ஒன்னொன்னு சொல்லுவா இல்லையா. அப்ப ஒரு குரூப் என்ன சொல்லுவோம், ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லும். ஃபர்ஸ்ட் கஷ்டம் தான் சொல்லுவோம் நம்ம. என்கொயரி பண்றதெல்லாம் வெரி வெரி டிஃபிகல்ட் சொல்லுவாங்க. ஞான மார்க்கம்லாம் வேற லெவலாக இருக்கிறவங்களுக்கு தான் ஞானம் எல்லாம் செட் ஆகும், நமக்கெல்லாம் இது ஒத்து வராது. அதுவும் என்ன யுகத்தில் இருக்கோம் நம்ம, கலி யுகத்தில் இருக்கிறதுனால. கலி யுகத்தில் எது மோட்சத்தை கொடுக்கும், பக்தி பண்ணினா மோட்சம் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயும் வந்து நாம உச்சாரணம் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஈஸியும் கூட இல்லை. நீ சும்மா ஒண்ணுமே பண்ண வேண்டாம், ராம 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 சொல்லு, உனக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவான். விசார மார்க்கம் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டு, நாம மார்க்கம் ஈஸி அப்படின்னு சொல்லிடுவான். ஒரு குரூப் இப்படி சொல்லிட்டு இன்னொரு குரூப் என்ன சொல்லுவோம், விசார மார்க்கம் தான் ஸ்ட்ரெயிட் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தட் அப்படின்னு இன்னொரு குரூப் சொல்லும். இப்போ ஒருத்தர் பாட்டு பாடினார், ஐயே மெத்த கடினம் அப்படின்னு ஒருத்தர் பாட்டு பாடினார். ஐ திங்க் கோபாலகிருஷ்ண பாரதி நினைக்கிறேன் எழுதினது. ஐயே மெத்த கடினம், ரொம்ப டிஃபிகல்ட்டு அப்படின்னு பண்ண. மெத்த கடினம்னா என்ன அர்த்தம், வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு அர்த்தம். இப்ப விசார மார்க்கம்லாம் சான்ஸே இல்லை அப்படின்னு. அதுக்கு ரமண மகரிஷி ஒரு எதிர்பார்ட்டு எழுதுறார். யாருப்பா சொன்னது கடினம்னு அவர் எழுதுறார். ஐயே மெத்த சுலபம் அப்படின்னு பாட்டு எழுதுறார். வெரி ஈஸி அப்படின்னு சொல்ற. அப்ப ஈஸியா கஷ்டமா அப்படிங்கிற கேள்வி வந்து நம்மளுக்கு வரும். இப்ப சாஸ்திரத்திலையும் வந்து சில இடத்துல வந்து கஷ்டம், இது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்கு. சில இடத்துல வந்து ஈஸி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கு. அப்ப எது வந்து கரெக்டுன்னு எடுத்துக்கிறது, நம்ம ஈஸிங்கிறது கரெக்டா இல்ல கஷ்டம் அப்படிங்கிறது கரெக்டா? நம்ம இதை எங்கேயோ கேட்டிருக்கோமா பாருங்க, சுரஸ்ய தாரா நிஷிதா துரத்யா துர்கம் பதத்த கவயோ வதந்தி, எங்க கேட்டிருக்கோம், கேட்டிருக்கோமா, கட்டோ உபநிஷத்துல கேட்டிருக்கோம். சுரஸ்ய தாரா அப்படின்னா கத்தியுடைய எட்ஜ், அதுல வந்து நடக்கிற மாதிரி இந்த ஆத்ம விசாரம் விசார மார்க்கம் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் அப்படின்னு உபநிஷத் சொல்றது. இன்னொரு இடத்துல ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ர விதம் உத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்வயம் அப்படின்னு சொல்றார். யார் சொல்றா, கிருஷ்ணர் வந்து சொல்றார். அவர் என்ன சொல்றார், இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஈஸி, இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஈஸி அப்படின்னு சொல்ற, சூசுகம் அப்படின்னு சொல்ற. அப்ப ஈஸியா டிஃபிகல்ட்டா? இப்ப கான்ட்ரடிக்ஷன் ஏற்படுறதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல என்ன சொல்றது கஷ்டம், இன்னொரு இடத்துல என்ன சொல்றது ஈஸி அப்படின்னு சொல்றது. இப்ப கான்ட்ரடிக்ஷன் ஏற்படும் போது ஆர் கன்ஃபியூசிங்கா இருக்கும் போது நாம இப்ப என்ன பண்ணணும்னா, கேள்வியை இப்ப நாம எடுத்து நல்லா அனலைஸ் பண்ணணும். ஒரு இன்கம்ப்ளீட் குவெஸ்டியனோ இல்லைனா ஒரு ராங் குவெஸ்டியனோ அதனுடைய ஆன்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்பவுமே கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். கேள்வி தப்பாக இருந்தாலோ இல்லை கேள்வியே வந்து இன்கம்ப்ளீட்டாக இருந்தாலோ ஆன்சர் எப்படி இருக்கும், கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து கேள்வி ஆக்சுவலாக இன்கம்ப்ளீட்டாக இருக்கு. இப்போ இந்த பர்டிகுலர் இடத்துல
அப்ப நாம வந்து என்ன கேட்கணும், என்கொயரி ஈஸியா கஷ்டமா, யாருக்கு அப்படின்னு கேட்கணும் இல்லையா. இந்த பர்சனுக்கு என்கொயரி ஈஸியா, இந்த பர்சனுக்கு என்கொயரி கஷ்டமா, அப்படிதான் நாம வந்து கேள்வி கேட்கணும். இப்போ யாராவது வந்து நம்ம கிட்ட வந்து நீ இவ்வளோ நாள் கிளாஸ் போடியே, இந்த கிளாஸ் எல்லாம் ஈஸியா இல்லைனா வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கா அப்படின்னு கேட்டா உடனே பெக்க பெக்கன்னு சிரிச்சுட்டு பதிலாம் சொல்லக்கூடாது. என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரூல் என்னது, பதில் கேள்வி கேட்கணும். பதில் கேள்வி நாம வந்து பதில் சொல்லக்கூடாது, பதில் கேள்வியை நாம வந்து கேட்கணும். ஏன்னா ஜெனரிக்கா இதுக்கு ஆன்சர் இருக்க முடியாது. அப்ப பர்சன் கேட்டோடனே நீ யாருக்கு கேட்கற, உனக்கா, உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அதனால உனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறணும். ஸோ யாருக்கு அப்படிங்கறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீ யாருன்னு சொல்லி நான் வந்து ஈஸியா டிஃபிகல்ட்டான்னு சொல்றேன். இப்ப யாருக்கு ஈஸி, ஒரு ப்ரிப்பேர்டு பர்சனுக்கு ஈஸி, வாக் ஓவர்னு சொல்லுவாள்ல, ப்ரிப்பேர்டு பர்சனுக்கு வாக் ஓவர், அன்ப்ரிப்பேர்டு பர்சனுக்கு வெரி வெரி டிஃபிகல்ட். டிஃபிகல்ட் மட்டும் இல்லை, அது வந்து இந்த ஆத்ம விசாரம் வந்து அவளை அப்பீலே பண்ணாது. என்ன எத்தனையோ பேருக்கு தெரியும்ல இங்க நடக்கிறது கிளாஸ்ன்னு, தெரிஞ்சு கூட அது வந்து அவளை ஈர்க்கலைன்னா என்ன அர்த்தம், அன்பிரிப்பேர்டு மைண்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ வேதாந்த விசாராதான் ரொம்ப இருக்கிறதுலேயே ஒரு ட்ரையான சப்ஜெக்ட், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் கூட கொஞ்சம் மேனேஜ் பண்ணி படிச்சுடலாம், ஆனால் வேதாந்தம் ரொம்ப ட்ரை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேயே நீங்கள் இந்த தெருவுலேயே ஒரு நாலஞ்சு பேர் இருக்கா, நான் சொல்கிறேன் யாருன்னு நீங்கள் போய் கேட்டீங்கன்னா இந்த ஆன்சர் தான் சொல்லுவாள். அவளுக்குலாம் ரொம்ப நல்லா தெரியும், நாலு அஞ்சு வருஷமாக இங்கே கிளாஸ் நடக்கிறதான அவளால் வர, ஏன்னா அப்பீல் பண்ணலை அவளை, அவமையில தப்பு கிடையாது. தே ஆர் நாட் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் வேதாந்தா. ஏன் அப்படின்னா மைண்ட் வந்து ப்ரிப்பேர் ஆகலை. ப்ரிப்பேர் ஆச்சுன்னா ஆப்வியஸாக அவளும் வந்து இதுக்கு டெஃபினட்டா வருவா. அப்ப அவளை பொறுத்த வரைக்கும் பக்தி அதெல்லாம் இருக்கு இல்லையா, நாம ஜபம் அதெல்லாம் தான் வந்து பெஸ்ட் சாதனா அப்படின்னு அவ பேசுவா. ஏன்னா இது ட்ரை இல்ல, வேதாந்தம் ட்ரை, பக்தியில வந்து காதலாகி கசிந்து உருகி கண்ணீர் மல்கின வெட்டு அது, அதனால வந்து அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அப்போ இந்த விசார சாதனா வந்து அப்பீலே பண்ணாதவளை. பட் ஒரு ப்ரிப்பேர்டு பர்சனுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால ரமண மகரிஷி இங்க சொல்ற, முதல்ல நீனு உன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கோ, தயார் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் விசாரத்துக்கு நீ வா. நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, வசதியா இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன் இருக்கு இல்லையா, ப்ரிப்பரேஷன் போர்ஷன், அதை வந்து மறந்து போயிடுறோம். அந்த அட்வைஸ் நம்மளோட காதிலேயே வந்து விழறது இல்லை. ஏன்னா நிறைய பேக் டோர் என்ட்ரி தான், நம்மளாம் என்ன கரெக்டா அப்படியே எல்லாத்தையும் பக்காவா முடிச்சுட்டு வரோமா இல்லையே இல்லையா. பேக் டோர் என்ட்ரி பண்றதுனால இந்த ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் இல்லை முன்ன பின்னதான் இருக்கு. அப்போ ப்ரிப்பரேட்டரி சாதனாவை வந்து நிறைய பேர் விட்டுடுறா. அண்ட் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்ன அப்படின்னு பார்த்தா, வேதாந்தா கிளாஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் சில பேர் டிசைட் பண்ணிடுவா இந்த பூஜை ஜபம் பாராயணம் அதெல்லாம் டோட்டல் வேஸ்ட், அதெல்லாம் நாம அந்த பக்கமே நாம போக வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ண போறது இல்லை, இந்த கிளாஸ் தானே வந்து மோட்சம் கொடுக்க போறது அப்படின்னு அவ தப்பா டிசைட் பண்ணிடுவா. ராங்கா நிறைய பேர் வந்து மிஸ்கன்செப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அப்ப என்ன நினைச்சுப்பா, கிளாஸ்ல வந்து ஹூவமை 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 அப்படின்னு கேட்டுட்டே இருந்தா வந்துடும் அப்படின்னு. கிளாஸ் எல்லாம் வந்து கேட்க மாட்டா, கிளாஸ் எல்லாம் வந்தா ஹூவமைக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். கிளாஸ் வராம ஆனா பூஜையெல்லாம் இதுக்கு பலன் கொடுக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவா ஹூவமை ஹூவமைன்னு கேட்டா என்ன ஆன்சர் வரும் அவளுக்கு, புத்தி என்ன ஆன்சர் கொடுக்கும். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே வந்து உங்ககிட்டயே ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா உங்கள் புத்தி வந்து ஒரு ஆன்சர் பண்ணுறது இல்லை, உங்களுக்கு எதை வச்சு ஆன்சர் பண்ணுறது புத்தி, ஆல்ரெடி அதுக்கு என்ன விஷயம் தெரியுமோ அதை தான் அதால் ஆன்சர் பண்ண முடியும். தெரியாத ஒரு விஷயத்தை எப்படி புத்தியால் ஆன்சர் பண்ண முடியும் இல்லையா. இப்போ நான் ஹூ அம் ஐ அப்படின்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, மற்றவா என்னை பற்றி ஆல்ரெடி எனக்கு நிறைய வாட்டி சொல்லி அதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுப்பேன், யூ ஆர் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. என்னோட ரிலேட்டிவ்ஸ் வந்து என்ன, யூ ஆர் யூஸ்லெஸ் பர்சன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கா. அப்புறம் நானே கூட
நிறைய வாட்டி அதை ஃபீல் பண்ணியிருக்கேன், என்னால் ஒரு வேலையை ஒழுங்காக பண்ண முடியல அப்படின்னா நான் என்ன சொல்லிட்டுருவேன், என்ன எதுக்குமே நான் லாய்க்கு இல்லை. இப்போ ஹூவாமேனு கேட்டால் புத்தி என்ன ஆன்சர் பண்ணும், யூஸ்லெஸ் இடியட் அந்த மாதிரி தான் வந்து புத்தி ஆன்சர் பண்ணும். அப்படி தான் ரிப்ளை கிடைக்கும், என்ன தெரியுமோ அதை தான் அதால் சொல்ல முடியும். அப்போ விசார மார்க்காவை வந்து ப்ரிப்பரேட்டரி குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லாமல் நாம் வந்து கண்டினியூ பண்ணக்கூடாது. அப்போ கூடவே என்ன பண்ணணும், அதையும் வந்து வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ப்ரிப்பரேட்டரி சாதனானா என்ன அர்த்தம், சாதன சதுஷ்டய சம்பத்தி. அது நம்மளுக்கு இல்லைனாலும் அது என்னன்னு நம்மளுக்கு தெரியும்ல, என்ன என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன்ஸ், விவேக வைராக்கியம் சமாதி சட்க சம்பத்தி முமுக்ஷுத்வம். சாதன சதுஷ்டயம்னு கேட்டா இப்படிதான் ஆன்சர் பண்ணும், விவேக வைராகிய சமாதி சட்க சம்பத்தி முமுக்ஷுத்வம். அப்புறம் நான் கேட்பேன் சமாதி சட்க சம்பத்தினா என்ன அப்படின்னு கேட்டா அப்ப அதுக்கு ஆன்சர் சொன்ன, சமதம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். இந்த சமாதி சட்க சம்பத்தி இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுதான் வந்து ஒரு இன்டகிரேட்டட் பர்சனாலிட்டி இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த படிப்புக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த இன்டகிரேட்டட் பர்சனாலிட்டி வேர்ல்டுலி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் டிராப் பண்ணிட்டு இந்த ஞான மார்க்கத்துக்கு வரணும். சப்போஸ் நான் வேதாந்த என்கொயரி பண்ணும் பொழுது, இப்போ தானே பண்ணிட்டு இருக்கோம், வேதாந்த என்கொயரி பண்ணும் பொழுது என் குழந்தைக்கு அப்பாவாவோ என் குழந்தைக்கு அம்மாவாவோ நான் கிளாஸு கேட்டேன்னா கிளாஸு காதுக்குள்ளே போகுமா? அப்போ எனக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும், என்னோட மைண்டில் இப்போ என்ன மாதிரியான தாட்ஸ் இருக்கும், அப்பாவா கேட்டேன் அப்படின்னா அது ரிலேட்டட் தாட்ஸ் தான் என்னோட மைண்டை வந்து இப்போ ஆக்குபை பண்ணும். அப்போ வேதாந்தம் வந்து காதில் விழாது. ஒரு ஹஸ்பண்டாவோ ஒய்ஃபாவோ டாட்டராவோ சன்னாவோ உட்காந்து கிளாஸ் கேட்டோம் அப்படின்னா கிளாஸு அவுட்டு. இப்போ என்னால் டீச்சிங்கை ஒரு நாளைக்கும் கிராஸ்ப் பண்ணிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும், எல்லா ரோல்ஸையும் அப்போ நான் ட்ராப் பண்ணணும். அதை தான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம, மென்டல் சந்நியாசம் அப்படின்னு என்ன சொல்றோம். அந்த நேரத்துக்கு எந்த ரோலோடையும் நாம நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிக்க கூடாது. சந்நிய ஸ்ரவணம் குறியாத், இதுதான் ரூல், வேதாந்தா ரூல். சந்நியாசம் பண்ணி வேதாந்தம் படி அப்படின்னா உடனே காஷாயம் போட்டுக்கணுமா? அது இல்லை, மென்டல் சந்நியாசம். எந்த ரோலோடையும் அட்லீஸ்ட் கிளாஸ் கேட்கும் பொழுது எந்த ரோலோடையும் நாம ஐடென்டிஃபை பண்ணிக்க கூடாது. அப்படி பண்ணிட்டு கேட்டா கிராஸ்ப் பண்ண முடியாது, அங்கங்க பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல வார்த்தைகள் காதுல விழும், அவ்வளவுதான். அதுக்கு சமாதி சட்க சம்பத்தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சமதம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். அந்த சமாதானம் இருக்கு இல்லையா, அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்றோமே, ஃபோக்கஸ்டு லிசனிங், அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த சமாதி சட்க சம்பத்தியை தான் இந்திரிய நிக்ரகம் அப்படின்னு நாம வந்து சொல்றோம். ஸோ ரமண மகரிஷியும் அதை தான் வந்து இந்த இடத்துல ரெஃபர் பண்றார், சென்சரி வித்ராவல் அதை தான் இங்க மென்ஷன் பண்றார். படிச்சிருக்கோம் இல்லையா, பராஞ்சி காணி வெதிருமத் ஸ்வயம்போகு தஸ்மாத் பராங் பஷ்யதி ந அந்தராத்மன். எங்க படிச்சிருக்கோம், கட்டோபனிஷத்துல படிச்சிருக்கோம். அதனால கர்மேந்திரியாணி ஞானேந்திரியாணி அதை எல்லாத்தையும் இப்போ வித்ரா பண்ணணும். எதுலேருந்து வித்ரா பண்ணணும், வேர்ல்டிலி விஷயங்கள்லேருந்து அதையெல்லாம் இப்போ வித்ரா பண்ணணும். வித்ரா பண்ணி அதெல்லாம் இப்போ எதுக்கு பயன்படுத்தணும், என்கொயரிக்கு இப்போ அதை பயன்படுத்தணும். ஸோ இந்த ஐடியாவை வந்து கன்வே பண்ணுறதுக்கு ரமண மகரிஷி ஒரு எக்ஸாம்பிளை இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். சப்போஸ் வந்து ஏதாவது ஒரு பொருள் கிணத்துக்குள்ள விழுந்துடுது அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல கிணறுலாம் இருக்கும்ல, இப்போ வந்து கிணறு பார்க்கறதே வந்து அபூர்வம். ஆனா முன்னாடி எல்லாம் வீட்டுல கிணறுலாம் இருக்கும், அப்ப இந்த கிணறுல வந்து கயறெல்லாம் வச்சு அந்த தண்ணியெல்லாம் இழுப்பா இல்லையா. சப்போஸ்
அந்த குடமோ இல்லைன்னா ஏதோ ஒரு சொம்போ கயிறுலேருந்து மிஸ் ஆகி கிணத்துக்குள்ளே விழுந்துடுது அப்படின்னா அதை எடுக்கிறதுக்கெலாம் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குது. பாதாள கரண்டி அதெல்லாம் போட்டு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாள். அது மாதிரி ஒரு மாதிரி இப்படி இப்படிலாம் இருக்கும். அது சப்போஸ் அதுக்கும் அது கிடைக்கல அப்படின்னா கடைசியாக என்ன பண்ணுவா, ஒரு ஆளை வந்து யாருக்கு நல்லா டைவ் பண்ண தெரியுமோ அந்த ஆள் வந்து என்ன பண்ணுவான், அந்த கிணத்துக்குள்ளே டைவ் பண்ணி அந்த பொருளை வந்து எடுத்துட்டு வருவான் இல்லையா. இப்போ அவன் குதிக்கும் போது அவன் என்ன பண்ணிட்டு குதிப்பான், டைவ் பண்ணணும்னா என்ன பண்ணுவான், மூக்கையும் வாயையும் அவன் வந்து க்ளோஸ் பண்ணிப்பான் இல்லையா, தம் பிடிச்சிட்டு அப்போ தானே வந்து டைவ் பண்ணுவான் இல்லை, அப்போ தான் உள்ளே போய் பார்க்க முடியும். அது மாதிரி இப்போ இந்த டைவர் வந்து எப்படி வந்து தன்னுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ்லேருந்து இப்போ நான் வந்து ஏன்னு வாய்ப்பிருந்து அவன் வந்து டைவ் பண்ணால் என்ன ஆகும், அவனே வந்து தண்ணியெல்லாம் குடிச்சு போயிடுவான் இல்லையா. அப்போ அவன் வந்து எப்படி சென்ஸ் ஆர்கன்ஸை வித்ரா பண்ணிட்டு அவன் டைவ் பண்ணுறானோ, பிராண நிரோதகா வாக் நிரோதகா, இது ரெண்டுமே வந்து இந்த பிராண நிரோதா அண்ட் வாக் நிரோதா இது ரெண்டுமே வந்து மைண்டை டிசிப்ளின் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற சாதனா அப்படின்னு சொல்லலாம். பிராண நிரோதகா எப்படி எனக்கு கிடைக்கும்னா, பிராணாயாமம் நாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம்னா, ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் அது நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அப்பா நீ ஜுஹ்வதி பிராணம் பிராணோபானம் ததா பரே பிராணாபானகதி ருத்வா பிராணாயாம பராயணா. டியூன் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து கீதா. எந்த சாப்டர்னு கேட்டால் ப்ராப்ளம், ஃபோர்த் சாப்டர். இப்போ பிராணாயாமம் அப்படிங்கிறது வந்து ஒரு பியூட்டிஃபுல் டிசிப்ளின். நம்மளோட மைண்டை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு பிராணாயாமம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறம் வாங் நிரோதகா, வாங்குனா வாய், அதை நம்ம டெஃபினட்டாக வந்து டிசிப்ளின் பண்ணியே ஆகணும். அப்போ வாய் வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் பண்ணுறது இல்லை, ஒன்று வந்து சாப்பிட்ற ஃபங்க்ஷன், ஒன்று வந்து பேசுகிற ஃபங்க்ஷன், ரெண்டுத்தையுமே வந்து நாம் கண்ட்ரோல் பண்ணணும். அதனால தான் என்ன சொல்கிறா, நாவடங்கினால் நாளும் அடங்கும் அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த நாளும் அடங்கும், அஞ்சு சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கா, அதில் ஒன்று இந்த நாக்கா, அதை நம்ம வந்து டிசிப்ளின் பண்ணிட்டா பேலன்ஸ் எவ்வளோ சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு, நாலு இருக்கா, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டிசிப்ளின் ஆகிடும். அதுதான் அதனுடைய அர்த்தம். அது ஞானேந்திரிய நாக்கா இருக்கட்டும், கர்மேந்திரிய நாக்கா இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே பேலன்ஸ் நாலு இருக்குமா. அப்போ நாள் அடக்கினா நாளும் அடங்கும், கண்ட்ரோல் ஆகிறது. பேசுகிற வாயை கண்ட்ரோல் பண்ணால் மற்ற நாலு கர்மேந்திரியமும் கண்ட்ரோல் ஆகிறது, சாப்பிட்ற வாயை கண்ட்ரோல் பண்ணால் மற்ற நாலு ஞானேந்திரியமும் கண்ட்ரோல் ஆகிறது. ஸோ இந்த ரெண்டு சாம்பிள் சாதனாவை வந்து ரமண மகரிஷி நம்மளுக்கு இங்கே கொடுக்குறார். ஸோ இந்த பர்சன் வந்து கிணத்துல குதிக்கிற எக்ஸாம்பிள் கொடுக்கறது மூலமாக இந்த ரெண்டு சாம்பிள் சாதனா நம்மளுக்கு சொல்லப்படுது, பிராண நிரோதகா வாங் நிரோதகா. அப்போ மூக்கை பிடிச்சிக்கிறது, வாயை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். அதனால இங்கே என்ன சொல்கிறார், என் கூப்பேதா காடஜலே, காடஜலே கூப்பே நிமஜ்ய அப்படின்னு சொல்கிறார். இப்போ வந்து காடஜலே அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆழமான அப்படின்னு அர்த்தம். காடஜலே கூப்பகா, ரொம்ப ரொம்ப ஆழமாக இருக்கிற கிணறுன்னு அர்த்தம். ஏன் இந்த அப்ஜெக்டிவ் வந்து இங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, ஜஸ்ட்டு நான் வந்து என் வாயையும் மூக்கையும் வந்து ஒரு அரை செகண்ட் மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு கிணத்துக்குள்ளே போய் குதிச்சு எடுத்துன்னு வந்துட முடியுமா. இப்போ ஒரு 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 லென்த் ஆஃப் டைமுக்கு வந்து அதை நான் பண்ணணும் அப்படின்னா நாம் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், வேதாந்தத்துக்கும் அந்த லாங்கர் டியூரேஷன் தேவைப்படுறது. சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ் ஃபார் லெங்த் ஆஃப் டைம் ஏன் வந்ததுன்னு இப்போ புரியறதா, அதுதான். நேத்திக்கு மட்டும் கிளாஸ் அட்டன் பண்ணி இன்னைக்கு ஏன் எனக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கலை அப்படின்னா அதெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஸோ நிமஜ்ய அப்படின்னா டைவ் பண்ணின அந்த பர்சன், ஹேவிங் டைவ்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்படி வந்து
அந்த பர்சன் இந்த மாதிரி பிராணனையும் வாக்கையும் வந்து நிகிரகம் பண்ணிட்டு அந்த கிணத்துக்குள்ள குதிச்சு அந்த டீப்பா டைவ் பண்ணி அந்த பொருளை கண்டுபிடிப்பாளோ அது மாதிரி அது மாதிரி பிராணஞ்ச வாச்சம்ச நியமிய வேதாந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும் அதே பிராணனையும் வாக்கையும் கண்ட்ரோல் பண்ணணும் பிராணஞ்ச வாச்சம்ச நியமிய அப்படின்னா பிராணனை பிராணாயாம பிராக்டிஸ் பண்றது மூலமாகவும் அதை டிசிப்ளின் பண்ணி வாக்கிந்திரியம என்ன ஃபாலோ பண்ணணும் வாக்கிந்திரியத்தை எப்படி டிசிப்ளின் பண்ணலாம் வாக் தபஸ ஃபாலோ பண்ணணும் வாக் தபஸ் தான் என்னது அனுத்வேககரம் வாக்கியம் சத்யம் பிரியஹிதம் சயத் ஸ்வாத்யாயாம ஸ்வாத்யாயாயாபியசனம் சைவ வாங்மயம் தப உச்சதே இதுவும் வந்து கீதால நாம படிச்சிருக்கோம் அனுத்வேககரம் வாக்கியம் சத்தியம் பிரியம் ஹிதம் இதெல்லாம் படிச்சோம் இப்ப சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிற வாக் தபஸை நாம வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும் சரி அதை எப்படி நான் ஃபாலோ பண்ணணும் நிதாந்தம் நிதாந்தம்னா வெரி வெல் நன்னா அப்படின்னு அர்த்தம் ரொம்ப நல்லா அதை ஃபாலோ பண்ணணும் ஹேவிங் டோட்டலி மாஸ்டர்ட் சும்மா வந்து பேருக்கு அதை மாஸ்டர் பண்றேன்னு சொல்லக்கூடாது டோட்டலி கம்ப்ளீட்டா அது என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்ப இந்த கான்டெக்ஸ்ட்ல கர்மயோகம் அண்ட் உபாசனா யோகம் வந்து இந்த இடத்துல நாம அதை போட்டுக்கணும் சோ ரமண மகரிஷி என்ன சொல்ற செல்ஃப் என்கொயரிக்கு டைரக்டா போகாத ப்ரிப்பரேஷனோட ஓ அப்படின்னு சொல்ற ந புத்தி பேதம் ஜனையே அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இந்த செல்ஃப் என்கொயரி அப்படிங்கிறது வந்து சும்மா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஃப்ரீயா டிஸ்ட்ரிபியூட் பண்ற ஒரு சாதனாவா அப்படின்னா இல்லை அப்ப யாருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ப்ரிப்பேர்டு பர்சனுக்கு தான் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்ப நாம வந்து சொல்றோமே எல்லாருக்கும் இது வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் போகணும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இதை இது வந்து எவ்வளவு நல்ல விஷயம் கீதாலாம் வந்து மேக்சிமம் நம்ம எவ்வளவு பேரை கவர் பண்ண முடியுமோ அவ்வளவு பேருக்கு போனோம் அப்படின்லாம் ஏன் பின்ன சொல்றோம் ஏன் சொல்றோம் ஏன்னா நம்மளுக்கு யாருக்கு ப்ரிப்பேர்ட் மைண்ட் இருக்கு யாருக்கு அன்பிரிப்பேர்ட் மைண்ட் இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும் இல்லையா இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் ஆச்சுன்னா யாருக்கு ப்ரிப்பேர்ட் மைண்ட் இருக்கோ அவன் வரப்போற அன்பிரிப்பேர்ட் மைண்டுக்கு இது அப்பீலே ஆகாது அவன் வரவே போறது இல்லை இல்லையா அப்ப நாம வந்து ஊதுற சங்க ஊதி வைப்போம் யாருக்கு எல்லாம் வேணுமோ அவள்லாம் வந்து இதை அட்டன் பண்ணி கண்டினியூ பண்ணுவா அதனால சாதன சதுஷ்டய சம்பத்தி வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இங்க சொல்றார் சரி உனக்கு வந்து மைண்டை நீ ப்ரிப்பேர் பண்ணிட்ட அப்புறம் என்ன அதோட நான் நிறுத்தி நான் வந்து மைண்டை வந்து மாஸ்டர் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதோட நீ நிறுத்திடாத என்ன சொல்றார் சின்வன் அப்படின்னு சொல்றார் சின்வன்னா விசாரம் பண்ணு அப்படின்னு அர்த்தம் டு சீக் இப்ப சாதன சதுஷ்டயம் வந்த உடனே நீ வந்து விசாரம் பண்றதுக்கு ஆரம்பி சரி எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்தி நான் இப்ப விசாரம் பண்ணணும் ஷிதயா புத்தியா புத்தியை பயன்படுத்தி அப்படின்னு அர்த்தம் ஷிதயா அப்படின்னா ரொம்ப ரிஃபைன்டு இன்டெலெக்டா அது இருக்கணும் புத்தி எப்படி இருக்கணும் குவாலிஃபைடு இன்டெலெக்டா அது இருக்கணும் ஏன்னா வேதாந்தம் அப்படின்னு சொல்லிட்டாலே இங்க என்ன பண்றோம் நம்ம ஸ்ரவணம் மனநம் ஸ்ரவணம்னு சொல்லிட்டாலே என்ன அர்த்தம் நாலெட்ஜ் இல்லையா இப்ப மனநம் இருக்கு நாலெட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டாலே ஆப்வியஸா என்ன வரும் நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் வரும் இல்லையா நேச்சுரலா இருக்கும் அதனால டவுட்டை கிளியர் பண்ணிக்கணும்னாலும் சரி அறிவை அடையணும்னாலும் சரி அதுக்கு புத்தி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும் கிளாரிட்டியுடன் கூடிய புத்தியா அது இருக்கணும் ரிஃபைன்டு புத்தியா அது இருக்கணும் நல்லா வேலை பண்ற இன்டெலெக்டா இருக்கணும் ஷார்ப் புத்தி திருஷ்யே தூ அக்ரேயா புத்தியா சூக்ஷ்மையா சூக்ஷ்ம தரிசிபிஹி அப்படின்னு பார்த்துருக்கோம் இன்டெலெக்ட் வந்து சூக்ஷ்மமா இருக்கணும் ஸோ வேதாந்த விசாரம் தான் நம்மளுக்கு ப்ராப்ளமை சால்வ் பண்ண போறது அந்த வேதாந்த விசாரத்துக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி தேவைப்படுறது அதுக்கு ஷார்ப் இன்டெலெக்டும் தேவைப்படுறது ஷிதயா புத்தியா
அப்படிப்பட்ட புத்தியை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், சின்வன் என்கொயரி பண்ண. நிஜ அகங்கிருதி மூல ரூபம் விந்தே. ஸோ என்கொயரியை கண்டக்ட் பண்ணி என்ன கண்டுபிடிக்கணும், அகங்கிருதி மூல ரூபாக நீ வந்து டிஸ்கவர் பண்ணு. அப்படின்னா என்ன அர்த்தம், மித்யா அகங்காரத்தோட அதிஷ்டானத்தை நீ வந்து டிஸ்கவர் பண்ணு. அப்படின்னா சிம்பிளா என்ன டிஸ்கவர் பண்ணணும், ஆத்மாவை டிஸ்கவர் பண்ணு. சரி, யாருடைய அகங்காரத்தோடைய மூல ரூபத்தை நீ கண்டுபிடிக்கணும், நிஜ அகங்கிருதி. வேற யாரோட அகங்காரத்தையும் எடுத்து நீன அனலைஸ் பண்ண வேண்டாம்ப்பா, உன்னோட நிஜன ஒன்ஸ் ஓன் அப்படின்னு அர்த்தம். உன்னுடைய அகங்காரத்தை நீன டீல் பண்ணினால் மட்டும் போரும். இங்க அகைன் நாம கவனிக்க வேண்டிய விஷயம், ரமண மகரிஷி வந்து வெறும் செல்ஃப் என்கொயரி பண்ணு அப்படின்னு மட்டும்தான் மென்ஷன் பண்றார். எப்படி அந்த செல்ஃப் என்கொயரியை நாம வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை அவர் இங்க சொல்லவே இல்லை. சிதையா புத்தியா ஷார்ப் இன்டலெக்ட யூஸ் பண்ணி ஆத்மாவை என்கொயர் பண்ணு அப்படின்னு மட்டும் சொல்றார். எப்படி பண்றது அந்த மெத்தட இங்க சொல்லல. அதனாலதான் நிறைய பேர் அகைன் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு ஹூவமை ஹூவமை அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த அகங்காரம் எங்கேருந்து, ஏன்னா மூலத்தை கண்டுபிடிக்க சொல்றாரு இல்லையா, அகங்கார அகங்கிருதி மூல ரூபா அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த அகங்காரம் எங்கேருந்து இருந்தது, இந்த அகங்காரம் எங்கேருந்து இருந்தது அப்படின்னு கண்ணை மூடின்னு உட்கார்ந்த என்ன ஆன்சர் வரும், தெரியவே தெரியாது நம்மளுக்கு இல்லையா. அதனால ஆன்சரே அதுக்கு கிடைக்காது. சில பேர் வந்து வருஷ கணக்குல கூட ட்ரை பண்ணுவான், மெடிடேஷன்ல பெரிய பிஸ்தாயிடுவா. இந்த மாதிரி கண்ண மூடி உட்காந்து பிராக்டிஸ் பண்ணி அவ வந்து என்ன சொல்லுவா அப்படின்னா, மேக்சிமம் எங்க அவளால போக முடியும் அப்படின்னா, என்னோட மைண்டை என்னால பிளாங்க் பண்ண முடியும், தாட்ஸே இல்லாத ஸ்டேட்டுக்கு என்னால போக முடியும் அப்படின்னு சொல்லுவான். இப்ப மெடிடேஷன் பண்றோம்னு வச்சுக்கோங்க, ட்ரை பண்றோம்னு வச்சுக்கோங்க, என்ன என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு மெடிடேஷன்ல அப்படின்னா, நிறைய தாட்ஸ் வரும் மெடிடேஷன் பண்ணும் பொழுது, இல்லை எக்ஸ்ட்ரா ஆர்டினரி தாட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வரலாம், ஆர் மைண்டு வந்து பிளாங்காக இருக்கலாம், எந்த தாட்ஸுமே வராமல் போகலாம், ஆர் தூங்கி போயிடலாம், இல்லை ஏதாவது ஒன்று டெஃபினட்டாக நடக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, வேற வழியே இல்லை, கிளாஸ் கேட்கணும். இங்கே தான் வந்து அந்த பெரிய கேப்பு, அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டவா இருக்கா இல்லையா, அவள் பாவம் இந்த இடத்துல தான் அவளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல. கண்ணை மூடிட்டு ஹூவமை ஹூவமைன்னு கேட்பா, எந்த ஆன்சருமே அவளுக்கு வந்து வராது. அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு அவளுக்கு தெரியலை. இங்கே தான் இந்த கல்ட் உருவாகிறது. ஸோ இந்த கேப்பை நாம் வந்து ஃபில்அப் பண்ணணும். இப்போ கீதா போனால் கிருஷ்ணர் வந்து அந்த செல்ஃப் என்கொயரி எப்படி கண்டக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு அழகாக சொல்கிறார். என்ன சொன்னார், தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்துவ தரிசினஹா அப்படின்னு சொல்றார். ஒழுங்கா கிளாஸுக்கு போ அப்படின்னு கிருஷ்ணர் வந்து கீதால சொல்றார். தத் விஞ்ஞானார்த்தம் ச குருமேவ அபிகச்சேத் அப்படின்னு உபநிஷத்தும் சொல்றது. போயே ஆகணும், யூ டோன்ட் ஹாவ் அ சாய்ஸ் அப்படின்னு சொல்றது. குரும் ஏவ அபிகச்சேத், நீ குரு கிட்ட போய் தான் ஆகணும், உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நீ போகணும். அப்ப டீச்சரும் வந்து ட்ரெடிஷ்னல் டீச்சரா இருக்கணும். ட்ரெடிஷ்னல் டீச்சரா இருந்தா அப்படின்னா டீச்சர் என்ன பண்ணுவா, கிளாஸ் மேல கிளாஸ் எடுத்துட்டே இருப்பா. லைவ் கிளாஸ் இல்லைன்னா என்ன பண்ணுவா, பிரீமியர் மேல பிரீமியர் போட்டுட்டே இருப்பா. கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுப்பா, ஆத்மாவா அரே மைத்ரேயி ஸ்ரோத்தவ்யா மந்தவ்யா, இதெல்லாம் இந்த இந்த உபநிஷத்துலாம் படிக்கணும்னா ஒழுங்கா கிளாஸுக்கு வந்தாதான் இந்த உபநிஷத்துலாம் நாம வந்து படிக்க முடியும். இந்த இதெல்லாம் நம்ம கேட்டது இல்லைல்ல, ஸ்ரோத்தவ்யா மந்தவ்யா நிதித்யாசிதவ்யா, இதெல்லாம் வந்து பிருஹதாரண்யக உபநிஷத்துன்னு ஒரு உபநிஷத்துல வர மந்திரம். ஸ்ரவணம் மனநம் நிதித்யாசனம், இந்த வார்த்தை எல்லாம் எங்கேருந்து வந்திருக்கு, இந்த உபநிஷத் மந்திரத்திலேருந்து தான் இந்த வார்த்தை வந்திருக்கு. அப்ப ஸ்ரவணம் மனநம் நிதித்யாசனம் பண்ணினால் மட்டுமே என்ன கிடைக்கும், ஆத்ம தரிசனம் கிடைக்கும். தரிசனம்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல நாலெட்ஜ் அப்படின்னு அர்த்தம், வேற ஆல்டர்னேட் மெத்தடு கிடையாது. அப்போ ஒரு ட்ரெடிஷ்னல் டீச்சர் அண்ட் ஒரு சமத்து ஸ்டூடெண்ட்,
அவ ரெண்டு பேரும் சேர்ந்தா டெஃபினட்டா அந்த இடத்துல டீச்சிங் நடக்கும். அது மூலமா ஸ்டூடெண்ட்டுக்கு டெஃபினட்டா நாலேஜ் கிடைக்கும். சமத்து ஸ்டூடெண்டா சமத்து இல்லாத ஸ்டூடெண்டா அப்படின்னு நாம தான் வந்து டிசைட் பண்ணணும். இப்ப கிருஷ்ணர் கூட அர்ஜுனன் வந்து ஜஸ்ட் சொன்னா சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபண்ணம், எப்படா அதை சொல்ல போறான்னு வெயிட் பண்ணார் கிருஷ்ணர் இல்லையா. கிருஷ்ணர் எங்கேயுமே வந்து வாப்பா நான் உனக்கு தீட்சை கொடுக்குறேன் உட்காருப்பா, இந்த மந்திரத்தை வந்து நீ வந்து 100,000 times நீ வந்து ஜபம் பண்ண உனக்கு வந்து முக்தி கிடைக்கும் எங்கேயுமே சொல்லலை இல்லையா. அவன் நான் அவனுடைய சிஷ்யன் ஆகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆரம்பிச்சார் கிருஷ்ணர், டீச்சிங்கை ஆரம்பிச்சார் இல்லையா. அசோஸ்யானன் அன்வசோஸ்டஸ்த்வம் பிரஜாவாதாம்ஸ்ட பாஷசே அப்படின்னு டீச்சிங்கை ஆரம்பிக்கிறார். அப்ப ஆரம்பிச்ச டீச்சிங் எப்ப முடியுது, நஷ்டோ மோக ஸ்மிருதிர் லப்தா அப்படின்னு அவன் சொல்ற வரைக்கும், யோ விட்டுடு கிருஷ்ணா புரிஞ்சிருத்து அப்படின்னு அவன் சொல்ற வரைக்கும் கிருஷ்ணர் வந்து ஸ்டாப்பே பண்ணல, டீச் பண்றார். அதனாலதான் கன்சிஸ்டன்ட் சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ் ஃபார் அ லெங்த் ஆஃப் டைம் அண்டர் அ குரு. ஸோ இதை வந்து ஒழுங்கா நம்ம ஃபாலோ பண்ணிட்டா எப்படி வந்து ரிசல்ட் கிடைக்காம போகும், மோக்ஷம் கட்டச்சே ஆகணும். ஸோ ரமண மகரிஷி வந்து ஒரு எக்ஸாம்பிளை எடுத்துட்டு இதை வந்து நம்மளுக்கு இங்க சொல்றார். இப்ப ரமண மகரிஷி வந்து குரு இல்லாம தானே இதெல்லாம் அடைஞ்சார். ஆமா, நான் மட்டும் எதுக்கு குரு கிட்ட எல்லாம் போய் அவ மூத்தர் சொல்றதெல்லாம் நம்மளால கேட்ட முடியுமா, அவ்வளோ டிஃபிகல்ட்டு இல்ல. கிளாஸே வந்து இந்த டைம்ல தான் கேட்கணும்னா நம்மளால கேட்க முடியறதா, நீங்க போடுங்க ஜி பிரீமியர் தான் அது யூடியூப்ல தான் இருக்குல்ல, எனக்கு எப்போ முடியறதோ அப்போ நான் கேட்டு உங்களுக்கு என்ன கேட்கணும் அவ்வளவுதானே, அது கூட நம்மளால ஒழுங்கா ஃபாலோ பண்ண முடியல இல்லையா. அப்ப 7:00 கேட்கணும்னா 7:00 கேட்கணும், அது நம்மளால முடியல. நான் ஏன் வந்து அவரே குருலாம் இல்லாம தான் ஞானம் நினைச்சுக்கிறேன், எவ்வளவு பெரிய ஞானி அவரு, அப்ப நான் மட்டும் ஏன் வந்து ஒரு குருவை கீழே போய் உட்காந்து இந்த மாதிரிலாம் கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்டா அவர் வந்து ஒரு எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லப்படுறது. எக்ஸெப்ஷன் கெனாட் பி எ ரூல் இல்லை. அவரை வந்து நான் என்னோட ரோல் மாடலாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அவர் 27 வருஷம் குகையில் உட்காந்து தபஸ் பண்ணார், உன்னால 27 நிமிஷம் உணர்தல் சொல்றத கேட்க முடியுமா, பண்ண முடியாது இல்ல. அப்போ வந்து அவரை ரோல் மாடலாக எடுத்துட்டு அவர் குரு இல்லை, அதனால நானும் வந்து குரு கிட்டலாம் போக மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி பண்ணால் வி ஆர் வேஸ்டிங் அவர் ஜென்மா. இந்த ப்ராடிஜிலாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி ஸ்பிரிச்சுவல் ப்ராடிஜி, அவர் எப்படி மியூசிக்கில் ப்ராடிஜிலாம் சொல்கிறோமோ அந்த மாதிரி. அப்போ அவருடைய சாதன சதுஷ்டயம் குரு கிட்ட போகிறது அதெல்லாம் பூர்வ ஜென்மாலேயே வந்து எல்லாம் முடிஞ்சிருக்கும். அதனால அவரை வந்து இந்த விஷயத்துக்கு ரோல் மாடலாக எடுத்துக்க முடியாது. அதனால இங்க வந்து அவர் மெத்தடாலஜியும் வந்து மென்ஷன் பண்ணல. ஆனா நல்லா நோட் பண்ணோன்னா எந்த இடத்துலயுமே அவர் குரு சாஸ்திரத்தை நெகேட்டும் பண்ணல. ஸ்லோகங்கள்லாம் படிச்சுன்னு வரும் இல்லையா, அதுல எங்குமே வந்து குரு சாஸ்திரத்தை உபதேசத்தை வந்து அவர் நெகேட்டும் பண்ணல. சோ அதனால இந்த இடத்துல நாம சிரவண மன்னன நிதித்தியாசனத்தை சப்ளை பண்ணிக்கணும். குரு சாஸ்திர உபதேச சகாயேன ஆத்ம விசாரஹா அப்படின்னு நாம போட்டுக்கணும். அதாவது செல்ஃப் என்கொயரி வித் தி ஹெல்ப் ஆஃப் குரு சாஸ்திர உபதேசம் அப்படின்னு போட்டுக்கணும். அடுத்த ஸ்லோகம் ஸ்லோகா நம்பர் 31. மௌனேன மஜ்ஜன் மனசா ஸ்வமூல சர்ச்சைவ சத்யாத்ம விசாரணம் ஸ்யாத். ஏஷோஹமே தன்ன மம ஸ்வரூபம் மம ஸ்வரூபம் இதி ப்ரமாசத் விசாரணாங்கம். இப்ப ஆத்ம விசாரம் தான் அகங்கார நித்யாத்ம நிச்சயாக்கு மீன்ஸா அமையறது. இப்ப அததான் இங்க மறுபடியும் ரமணர் வந்து எம்பசைஸ் பண்றார். வேற
சாதனா இதுக்கு இல்லை. ஆனா ஆத்ம விசாரத்துக்கு எதெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறது தான் இங்க வந்து சொல்லிட்டு இருக்கார். சோ வந்து இதெல்லாமே சாதன சதுஷ்டய சம்பத்தி டாபிக்கு கீழே வந்துடும். போன ஸ்லோகத்துல வந்து என்ன ரெண்டுத்தையும் வந்து நம்ம நிகிரகம் பண்ணணும்னு சொன்னார், பிராண அண்ட் வாக் பார்த்தோம் இல்லையா. இங்க வந்து மனோ நிரோதகா வந்து சொல்லப்படுறது, அதாவது ஷமஹா. அப்ப போன ஸ்லோகத்துல தமஹா சொல்லப்பட்டது, இந்த ஸ்லோகத்துல ஷமஹா. சோ எப்படி அதை ரெஃபர் பண்றார் அப்படின்னா, மௌனேன அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றார், வித் மௌனம் அப்படின்னு அர்த்தம், வித் த ஹெல்ப் ஆஃப் மௌனம், மௌனத்தினால. மௌனமே வந்து ரெண்டு வகையான மௌனம் இருக்கு. மௌனம்னா சைலன்ஸ் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஒண்ணு வந்து பேசாம இருக்கிறது, அது ஒரு சைலன்ஸ். இது வந்து வாயை மூடின்ட்டோன்னா நோ சவுண்டு, தேர்ஃபோர் சைலன்ஸ். இது வந்து ஒரு கிராஸ் லெவல் ஆஃப் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து இதோட சூக்ஷ்மம் சட்டிலா இருக்கிறது, அது என்னது, அதை விட ஹையர் சைலன்ஸ் என்னது அப்படின்னா மனசு சைலண்டா இருக்கிறது. இப்ப மனசு வந்து இப்போ பாரு சிட் சாட் பண்ணிகிட்டே இருக்கும்ல, நம்ம கிட்ட பேசிகிட்டே இருக்கும்ல, குறு 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 ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருக்கும்ல, அதை மௌனமாக்கணும். ரெஸ்டே எடுக்காம தானா பேசிக்கும் மைண்டு, நம்ம வந்து எதுவுமே என்டர்டெயினே பண்ண வேண்டாம், அது வந்து ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருக்கும். சில சமயம் நம்ம அதுக்கு அட்டென்ஷன் கொடுத்து இன்னும் அதை வந்து ஜாஸ்தியாக பேச வைப்போம். சில சமயம் நம்ம கண்டுக்க கூட மாட்டோம், ஆனாலும் மனசில் வந்து அப்படியே சிட் சாட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கிற மனசோட கிளாஸ் கேட்டா எதுவுமே ரெஜிஸ்டர் ஆகாது. ஒரு ஒரு மேக்ஸ் டீச்சர் வந்து கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் ஏதோ ஒரு கான்செப்டை சொல்லி கொடுத்துருக்கார். இப்ப என்டர் ஆச்சா அப்படின்னு கேட்கிறார் டீச்சர். அப்ப வந்து ஒரு ஸ்டூடெண்ட் சொல்றான், இன்னும் ஃபுல்லா என்டர் ஆகல, வால் மட்டும் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப டீச்சர் வந்து ஒரு ப்ரொனவுன் யூஸ் பண்ணி கேள்வி கேட்டிருக்கா, என்டர் ஆச்சா அப்படின்னு. அவ டீச்சர் எதை மீன் பண்ணி கேக்குறா, நான் சொன்ன கான்செப்ட் மண்டைக்குள்ள என்டர் ஆச்சா அப்படின்னு கேக்குறா. அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிருக்கான், எதையோ வெளியில வேடிக்கை பார்த்திருக்கான் டீச்சர் சொல்லி கொடுக்கும் போது. இப்ப நம்ம பண்றோம்ல அந்த மாதிரி, இங்கேயோ வெளியில வேடிக்கை பார்த்திருக்கான், அவன் ஏதோ ஒரு அணிலையோ எதையோ பார்த்திருக்கான். அப்ப அந்த அணில் வந்து எதுக்குள்ளேயே போறது, பாதுதான் போச்சு, வால் இன்னும் இருக்கு அப்படின்னு அவன் வந்து ஆன்சர் பண்றான். அது மாதிரி டீச்சர் அந்யோந்திர ஆத்மா பிராணமயஹ, அந்யோந்திர ஆத்மா மனோமயஹ, விஞ்ஞானமயஹ அப்படின்லாம் சொல்லி ஆனந்த ஆத்மா அப்படின்னு சொல்லும் பொழுது டீச்சர் வந்து, நான் எப்படி ஆனந்த ஆத்மாவா இருக்க முடியும், நான் எப்படி ஹாப்பின்னு சொல்றேன், நீ என் ஒய்ஃபை பார்த்துருக்கலாம், நீங்க என் ஹஸ்பண்ட நீங்க பார்த்துருக்கலாம், என்ன எப்படி நீங்க ஹாப்பியா இருக்க அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா, இப்ப அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய அந்த சிரவணம்லாம் நடக்கவே இல்லை. அப்ப ஆர் அந்த சிரவணம்லாம் பண்ணும் பொழுது மனசு என்ன பண்ணிட்டு இருக்கி பத்தியே அந்த மனசு வந்து யோசிச்சுட்டு இருக்கு. அப்ப திடீர்னு ஆனந்த ஆத்மா அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஆன்சர் பண்ணுவான், இப்படிதான் ஆன்சர் பண்ணுவோம். அப்ப மௌனம் அப்படின்னு சொன்னா மைண்ட் வந்து 100% ஃபோக்கஸ் பண்ணணும், டீச்சர் சொல்றத 100% ஃபோக்கஸ் பண்ணி கேட்கணும். சோ மௌனம்னா இந்த இடத்துல குவயட் மைண்ட், மஜ்ஜன் மனசா. இப்ப அந்த மைண்ட் வந்து டீச்சரோட சேர்ந்து டிராவல் பண்ணணும் இல்லையா. இப்ப என்ன என்டர் ஆச்சா அப்படின்னு கேட்டா, நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வந்தா தானே எது என்டர் ஆச்சான்னு கேக்குறான்னு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ டீச்சரோட கூட சேர்ந்து டிராவல் பண்ணணும். இப்ப மஜ்ஜன் அப்படின்னு சொன்னா மூழ்கி போன, இம்மர்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம். இப்ப டீச்சரோட டீச்சிங்ல மூழ்கி போன மனசா அது இருக்கணும். சோ மஜ்ஜன் மனசா, ஸ்ரவணத்துல மூழ்கி போன மைண்ட், ஸ்வமூல சர்ச்சா. எந்த மனசு வந்து வேர்ல்டுலேருந்து டிட்டாச்சா இருக்கோ அந்த மைண்ட்னால தான் சர்ச்சா பண்ண முடியும். சர்ச்சானா என்கொயரி, சம்வாதகா, ஒரு குரு சிஷ்ய சம்வாத டயலாக். அப்ப டீச்சர் சொல்றத வந்து உண்மையா கேட்கிற ஸ்டூடெண்டா
இருக்கணும். ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட்னு கேள்விப்பட்டிருக்கோமா, அந்த மாதிரி நாம இருக்கணும். சத்யாத்ம விசாரணம் சியாத் ஸ்வமூல அகங்காரா அப்படின்னா, அந்த அதிஷ்டான ஆத்மாவை நீ வந்து சர்ச்சா பண்ணு, என்கொயர் பண்ணு, அதுதான் சத்திய ஆத்ம விசாரணம் அப்படின்னு சொல்றார். அகங்கார மூல விசாரணம் இஸ் ஈக்குவல் டு சத்திய ஆத்ம விசாரணம், ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த என்கொயரியில வந்து ரெண்டு பார்ட் இருக்கு. ஒண்ணு வந்து நான் எது இல்லை அப்படின்னு பார்க்கிறது, இன்னொன்னு நான் எது அப்படின்னு பார்க்கறது, இல்லையா? இப்போ கிரியேஷனில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் எடுத்து இப்போ என்ன பண்ணணும் நம்ம, இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை அப்படின்னு சொல்லணும். அதுக்கு என்ன பேர், நேத்தி நேத்தி பண்ணணும். ஒன்னொன்னுத்தையா எடுத்து, அவர் எப்படி பண்ணலாம், என்னோட பர்சனாலிட்டி எடுத்து ஒரு ஒரு கோஷாவாக அனலைஸ் பண்ணி எதெல்லாம் நான் இல்லை அப்படின்னு நான் வந்து நெகேட் பண்ணலாம். நான் அன்னமையா இல்லை. இப்போ அன்னமையா எதை சேர்ந்தது, மித்யா பிரபஞ்சத்தை சேர்ந்தது. அப்போ அது மேலே எனக்கு ஓவர் அப்சஷன் இருக்க கூடாது. அதுக்காக உடம்பை பார்த்துக்காமலே போயிடணுமானா, உடம்பை பார்த்துக்கணும், ஆனா ஓவரா பார்த்துக்க கூடாது. மனோ புத்தி அகங்கார சித்தானி நாகம், அந்த நாகம் ஒரு பார்ட்டு, அப்புறம் சிவோகம் இன்னொரு பார்ட்டு. பாக்கி டீடைல்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.